சமீபத்தில் பார்க்கும்போது ஒரு ஃபாதரிடம் சொன்னார், ஒரு 120 வீடுக்கு வந்து நாங்கள் வந்து பிரதமருடைய திட்டத்தில் கட்டி கொடுத்தோம் என்று சொன்னார். அந்த 120 என்ற ஒரு வார்த்தை, அவர் கட்டி கொடுக்கப்பட்டது என்ற வார்த்தை, இந்த ஒரு வார்த்தை தான் எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சிறப்பு அம்சமாக அமைந்தது அந்த நேர்காணலுக்கு. அதன் பிறகு ஒரு தனி மனிதனால் 120 வீடு கட்டுத்தர முடியாது, இது பிரதமருடைய திட்டம், தனி மனிதனால் தான் இதை வாங்கிக் கொள்ள முடியும், இந்த திட்டம் நிறைவேற முடியும். அது மட்டும் இல்லாமல் அதுக்கு தரக்கூடிய 2,10,000 என்பது மானியம், 130,000 என்ற அடிப்படையில் 700,000 தருகின்றார்கள் என்று சொன்னார்கள். இதை வைத்து மடக்கி தான் நாம் விஷயங்களை கொண்டு வந்தோம். இது போன்ற ஒவ்வொரு விஷயங்களிலும் அரசியல்வாதிகள் செய்யக்கூடிய செயல்பாடுகளை உன்னிப்பாக கவனிக்கின்றோம். ஒரு அரசியல்வாதி சொல்வாரு, நம்முடைய கட்சியில வந்துட்டு நம்ம வேட்பாளர் நிறுத்தும் போது சாதி ரீதியாக வேட்பாளர் நிறுத்தவே மாட்டோம்னு சொல்வாரு. அப்போ அந்த கட்சி தலைவரை நம்ம முழுமையாக ஏற்றுக்கொள்கின்றோம், இளைஞர்களும் ஏற்றுக்கொள்கின்றார்கள். பரவாயில்ல, இவர் கொஞ்சம் வித்தியாசமா சொல்றாரு, ஒரு உண்மைத்தன்மை இருக்குன்னு எல்லாரும் எதிர்பார்க்கிறோம். திடீர்னு பார்க்கும்போது அந்த அரசியல்வாதி, குறிப்பாக ஈரோடு இடைத்தேர்தலில் பார்க்கும்போது அந்த அரசியல்வாதி அங்கு பெரும்பான்மை மிக்க உள்ள சாதியாலை ஒரு வேட்பாளராக நிறுத்துகின்றார் என்றால், அப்போ அவருடைய நோக்கம், அவருடைய செயல்பாடுகள், அவருடைய நேர்மைகள் எல்லாமே கேள்விக்குறியாகின்றது. அப்போது இந்த அரசியல்வாதியுடைய செயல்பாடுகள் பல கேள்விகளுக்கு ஆளாகின்றன. இது போன்ற நிலையில்தான் நம் ஒவ்வொரு விஷயமும் பார்க்கக்கூடிய நிலைக்கு தள்ளப்படுகின்றது. அது மட்டும் இல்லாமல் இப்போ சமீபத்தில் பார்க்கும்போது தமிழர்கள் நாம் அனைவரும் மிகவும் கவனிக்க வேண்டிய விஷயங்கள், நமக்கு ஒரு மிகப்பெரிய தமிழகத்திற்கே ஒரு மிகப்பெரிய ஆபத்தும் அச்சுறுத்தலும் உள்ளது. தமிழகத்திற்கு மட்டுமல்ல, உலகெங்கும் வாழக்கூடிய தமிழர்களுக்கும். காரணம், நாம் இங்கு சில அரசியல் ரீதியாக, அரசியல் ஆதாயத்திற்காக, மொழி ரீதியாக மக்களை பிரிக்க பல முயற்சிகள் மேற்கொண்டார்கள். ஆனால் தமிழக மக்கள் ஒரு தாய் மக்களாக ஒன்று கூடி இருந்தார்கள், ஒன்று கூடி இருக்கின்றார்கள். அது முடியாமல் போன பிறகு பார்க்கும்போது, இப்போது இன ரீதியாக பார்க்கும்போது வடமாநிலத்தவர்கள் இங்கு வந்து கொண்டிருக்கின்றார்கள் என்ற விமர்சனங்கள், குற்றச்சாட்டுகள் ஓங்கி வைத்துக் கொண்டே இருக்கின்றார்கள். ஆனால் நம்முடைய தமிழர்கள் உலகம் முழுக்க வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள், அவர்கள் மிகவும் நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இங்கு வாழ முடியாத காரணத்தால் அங்கு வாழ்கின்றார்கள், அதே போல வடமாநிலத்துக்காரர்களும் இங்கு வந்து வாழ்கின்றார்கள். வேற எந்த விஷயமும் இல்லை, வறுமையின் காரணமாக வாழ்கின்றார்கள். நாம் இங்கு அவர்களை விமர்சனம் பண்ணும் போது நம்முடைய உலகத்தில் வாழக்கூடிய தமிழர்களுக்கு ஒரு அச்சமும் பயம் ஏற்படுகின்றது. அது மட்டும் இல்லாமல் நம்முடைய பிள்ளைகள் வெளிநாட்டில் இருக்கின்றார்களே, அவர்களுக்கு என்ன பாதுகாப்பு என்ற ஒரு சந்தேகம் ஏற்படுகின்றது. ஆகவே இதற்கு என்ன காரணம் என்றால், இங்கு இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் சற்று பொறுப்புடன் செயல்பட வேண்டும். மற்ற நம்முடைய தமிழர்கள் வெளிநாட்டில் இருக்கிறார்களே, அவர்களுக்கு எது போன்ற அச்சம் ஏற்படும் என்ற சிந்தனையில் செயல்பட வேண்டும். இங்கு இருக்கக்கூடிய வட இந்தியர்கள் நாம் பேசிவிட்டோம் என்று எண்ணிக்கொண்டு இருப்பதால், நாளை அங்கு வெளி உலகத்தில் வாழக்கூடிய நம்முடைய தமிழர்களை யாராவது கொன்று குவித்தாலும், அடித்தாலும், துன்புறுத்தினாலும் நாம் எங்கு பதில் சொல்ல முடியும்? ஆகவே தமிழர்கள் இங்கு இருக்கக்கூடியவர்கள், தமிழ் மொழி பேசுபவர்கள், தெலுங்கு மொழி பேசுபவர்கள், மலையாளம் பேசுபவர்கள், கன்னடம் பேசுபவர்கள், அனைத்து மக்களும் ஒன்று கூடி வாழக்கூடிய இந்த ஒற்றுமை கண்டிப்பாக இருக்க வேண்டும். காரணம், நம்முடைய இந்திய வரலாற்றில் சுதந்திரத்துக்கு பிறகு பார்க்கும்போது மிகப்பெரிய ஒரு மத கலவரம் ஏற்பட்டது, இது போன்ற கலவரம் ஏற்படக்கூடாது. அதன் பிறகு பாபர் மசூதி இடிப்புக்கு பிறகு மிகப்பெரிய ஒரு கலவரம் ஏற்பட்டது, இது போன்ற கலவரங்கள் மீண்டும் நடக்கக்கூடாது. இப்பொழுது தமிழகத்தில் அதே போன்று ஒரு இன ரீதியான, மொழி ரீதியான ஒரு பிரச்சனை உருவாக்கி ஒன்றுபட்ட வாழக்கூடிய, ஒன்றுபட்டு வாழ்ந்து இருக்கக்கூடிய மக்கள் மத்தியில் ஒரு பிரிவினை ஏற்படுத்தி, பிளவை ஏற்படுத்தி, இதில் அரசியல் ஆதாயம் தேட வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்களுக்கு தமிழக மக்கள் கண்டிப்பாக பாடம் புகுட்டுவது மட்டுமல்ல, ஒற்றுமையுடன் ஒன்றுபட்டு வாழ வேண்டும். இது போன்ற விஷயங்கள், கேள்விகள் நாம் முன்னோக்கி வரும்போது கடைசியில் எனக்கே சொல்றாங்க, நான் வந்து தெலுங்குன்னு சொல்லிட்டு. நான் வேலூர் மாவட்டம், குன்னுத்தூர் என்ற ஒரு கிராமம், ஆரணிக்கு பக்கத்தில், இப்ப திருவண்ணாமலை மாவட்டம், ஆரணிக்கு பக்கத்தில் ஒரு சிறிய கிராமம், அங்கதான் என்னுடைய தந்தை வந்து பிறந்தது வளர்ந்ததெல்லாம். எங்களுடைய குடும்ப தொழில் ஒரு பாய் தொழில். என்னுடைய தந்தையாருடைய தந்தை வந்து அவர் 8 வயசு இருக்கும்போது அவர் இறந்துட்டாரு. 4 பசங்க கஷ்டப்பட்டு படிச்சு வந்தாரு. எங்க ஃபாதர் ஒரு போஸ்ட்மேனா இருந்தாரு, அப்படி வளர்ந்தாரு. வளர்ந்து படிப்படியாக காவல்துறைக்கு வந்தாரு, கடைசியில் சூப்பரண்டா இருந்தாரு. இப்போ அவர் இல்லை, அது வேற விஷயம். அப்போ நான் ஒரு தமிழ்னா, எங்க வீட்டில் நாங்கள் தமிழ் தான் பேசுவோம். வடார்காடு மாவட்டம் வேலூருக்கு வந்த பிறகு அங்கே நிறைய உருது பேசுவாங்க, தெலுங்கு பேசுவாங்க, மலையாளம் பேசுவாங்க, எல்லாரும் பேசுவாங்க. எனக்கு தெலுங்கும் தெரியாது, மலையாளம் தெரியாது, உருது தெரியும். அப்போ நானே எங்கள் அத்தை தமிழில் பேசுவோம். இப்படி பேசக்கூடிய நாங்களெல்லாம் ஒரு கேள்வி கேட்கும்போது, எங்களை பார்த்து, முக்தார் தமிழர் இல்லை தெலுங்கர் என்று சொல்லும்போது அந்த வலி இப்போது உணர்ந்தேன். அப்போ இது போன்ற வலிகள் நம்முடைய தமிழக மக்கள் எத்தனை பேர் உணர்ந்திருப்பாங்க. என் கூடவே இருக்கிறாங்க, தமிழ் மொழி பேசுகிறவங்க இருக்காங்க, மலையாளம் பேசுறது இருக்காங்க, இவங்க எல்லாமே என் கூட இருக்கிறாங்க. திடீர்னு சொல்கிறாங்க இவங்க தான் தமிழர்கள் இல்லைன்னு. மனசுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது, அவ்வளோ வருத்தமாக இருக்குது. இந்த பிரிவினை நமக்கு எதுக்கு? எல்லோரும் ஒன்றுபட்டு வாழ்வது தானே வாழ்க்கை, அதுதானே வாழ்க்கையில் ஒரு அர்த்தம் பொருள் அமையும். அந்த ஒரு பொருள் அர்த்தம் இல்லாமல் வாழக்கூடியது என்ன அவசியம் இருக்குது? நான் ஏன் என்னை பற்றி சொல்ல வேண்டும்னா, சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கேன். இது மனதுக்கு மிகவும் வேதனையாக இருக்கின்றது. நாம் அனைவரும் ஒரு தாய் மக்களாக தான் வாழ வேண்டும், ஒன்றுபட்டு வாழ வேண்டும். அப்படி இருப்பு தான் நமக்கு சிறப்பு. வந்தோரே வாழ வைக்கும் தமிழகம் சொன்னாங்க இல்லையா, அந்த பேர் இருக்கணும். ஆனால் அந்த பேருக்கு இப்போ கலங்கம் ஏற்பட்டிருக்கு, இந்த கலங்கத்தை தூக்கி எறியணும். அது மட்டும் இல்லாமல் இப்போ சொல்வது போல் அந்த ஒரு வார்த்தை தான் நம்ம வாழ்க்கையில், அரசியல்வாதிகள் பேசினாலும் சரி, நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க பேசினாலும் சரி, வெளி உலகத்தில் பேசக்கூடிய அந்த ஒரு வார்த்தை தான் நம்மை மகிழ்ச்சியாக்கும், நம்மளை காயப்படுத்தும். அந்த அடிப்படையில் தான் இப்போ பார்த்தீங்கன்னா, ஊடகத்துறையில் ஒருத்தர் வந்தார், நான் மூத்த பத்திரிகையாளர்னு சொல்லிட்டு வந்தார்,
என்ன அந்த ஒரு வார்த்தை எனக்கு ஒரு மிகப்பெரிய அது ஒரு பலமாக இருந்தது. என்ன காரணம்னா, பத்திரிகையாளர்கள் ஆளும் வர்க்கத்திற்கும் அதிகார வர்க்கத்திற்கும் அடிபணியாமல் பாதிக்கப்பட்ட மக்கள் மத்தியில் அவர்களுக்கு துணையாக இருக்க வேண்டும், அதற்கு தான் பத்திரிகை துறை உருவாக்கப்பட்டது. அப்போ நம்ம அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒரு பத்திரிகையாளர் திடீர்னு பார்க்கும்போது ஒரு மாணவி தற்கொலை செய்து கொண்டு இறக்கும் போது அதிகார வர்க்கத்திற்கு துறையாக போகும்போது நமக்கு சந்தேகம் வருது. சந்தேகம் பத்திரிகையாளர்கள் மட்டும் இல்லை, மக்கள் மத்தியில சந்தேகம் வருது. அப்போ நம்ம அந்த ஒரு வார்த்தையை பயன்படுத்தி கொண்டு அந்த விவாதத்தை மேற்கொள்ளும் போதுதான் பல உண்மைகள் வெளியே வருகின்றது. அதிகார வர்க்கத்திற்கும் பணபலத்திற்கும் துறை போய் போயிட்டார் என்று அப்போ அந்த நிகழ்ச்சியை பேசும் பொருளாக இருக்கின்றது. இது ஏன் சொல்கின்றனா, அந்த ஒவ்வொரு வார்த்தைகளும் நாம கவனிக்க வேண்டியது. அரசியல்வாதிகளுடைய ஒவ்வொரு வார்த்தையும் செயல்பாடுகளும் எப்போது சொல்றாங்க, இந்த இடைத்தேர்தலில் வந்துட்டு பணம் நிறைய கொடுத்தாங்க ஆளும் கட்சியும் ஆண்ட கட்சியும் சொன்னாங்க. உண்மைதான், அதை மாற்றுக்கருத்துல நானும் கேள்விப்பட்டேன். சரி, இவங்கெல்லாம் கொடுத்தாங்க, ஒருத்தர் தொடர்ந்து வந்துட்டு தனிந்தே நிற்கிறாரு, துணிந்தே நிற்கிறாரு, ஆனா தேர்தல் முடியும் போது தோல்வி அடையும் போது காரு பங்களாவோ செழிப்போடு வாழ்றாரு. எப்படி எப்படி இந்த மேஜிக் நடக்குதுன்னு நம்ம எல்லாருக்கும் சந்தேகம் இருக்கு. இதுல என்னன்னா, இந்த கட்சி அந்த கட்சியும் சொல்ல வரல, இதை தனிந்து நிற்கிறாங்க அல்லது கூட்டணி அமைக்கிறாங்க அப்படி எல்லாரும் பார்க்கும்போது ஒரு டீலிங் தான். மக்கள் நம்ம தான் முட்டாளா இருக்கிறோம், பத்திரிகாரங்கள் எல்லாருக்குமே தெரியும் விஷயங்கள். என்ன டீலிங் பாருங்க, ஆளும் கட்சி ஆண்ட கட்சி ரெண்டு பேரும் போட்டி போடுறாங்க, ரெண்டு பேரும் பணம் தராங்க, பணமே கொடுக்காம ஒருத்தர் போட்டிடுறாங்கன்னா அது எவ்வளவு செலவாகும் போட்டிடுறதுக்கு, அந்த பணம் எங்க வந்திருக்கும், அதனால என்ன ஆதாயம் அடைஞ்சிருப்பாங்க, ஒரு முறை அடிப்படலாம், ரெண்டு முறை அடிப்படலாம், மூணு முறை அடிப்படலாம், தொடர்ந்து தோல்வி தோல்வி சந்திச்சாலும் இவங்க செழிப்போட வாழ்றாங்கன்னு என்ன அர்த்தம், உள்ளுக்குள்ள டீலிங்கு, உள்ளுக்குள்ள டீலிங் நடக்குது. இது நான் மட்டும் வந்து தனிந்து சொல்லவில்லை, யார் மீது குற்றச்சாட்டு சுமத்தவில்லை. சில நாட்களுக்கு முன்பாக அந்த கட்சியை சார்ந்தவுடைய கூட்டாளியே ஒரு பதிவு போடுறாரு, கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் நான் வரேன் இருங்க நான் முடிச்சிடுறேன். சரி, நான் வரேன் இருங்க. சரி, உங்களுடைய வருத்தம் வேதனை எனக்கு புரியுது, எனக்கு எதுக்கு ஆதங்கப்படுது, நான் என்ன சொல்ல வர புரிஞ்சுங்க. ஏன்னா ஒரு வார்த்தை ஒரு சொல்லாடல் என்பது படத்துக்கு மட்டுமல்ல, திரைத்துறைக்கும் கலைத்துறைக்கும் அரசியல்வாதிகளுக்கும் எல்லோத்துக்குமே பொருந்தும். என்ன, மக்கள் விழிப்புணர்வு அடைய வேண்டும், மக்கள் அதற்காக புரியுக்குதான். இந்த ஒரு படத்துல D3 படத்துல மட்டும் என்ன சொல்ல வரும், ஒரு வார்த்தை தான், அந்த ஒரு வார்த்தை தேடல் மூலமாக தான் அந்த படம் அமைகின்றது, அந்த கருத்து அமைகின்றது, மனிதனுடைய வாழ்க்கை அமைகின்றது, செயல்பாடுகள் அமைகின்றது, எல்லாமே அமைகின்றது. அதை முன்னோக்கி செல்லப்பட்டுதான் எல்லா கதையும் அமையும். அந்த அடிப்படையில் சொல்றேன், உடனே நீங்க அது வந்துட்டு ஏன் இந்த கதைக்கு சம்பந்தம்னு சொல்லுங்க. இது மக்கள் பார்க்கக்கூடிய படம், மக்களுடைய சிந்தனையில் செயல்படக்கூடிய படம், மக்களுக்கு எல்லோருக்கும் எல்லா ஆதங்கமும் இருக்குது, மக்களுக்கு உண்மை தெரிய வேண்டும், தெரியவே கூடாது. ஒரு படத்தின் மூலமா சொல்லக்கூடாது. திரைப்படத்தில் அரசியலும் உண்டு, ஏன் அரசியல் திரைப்படம் உண்டா, எல்லா துறையிலும் அரசியல் உண்டு. அந்த அரசியலை முன்னோக்கி சொல்கின்ற தவிர வேறு ஒன்றும் அல்ல. ஆகவே இந்த D3 திரைப்படம் ஒரு சொல்லை வைத்துக் கொண்டு சொல்லக்கூடிய படமாக நாம் பார்க்க கூடாது, நம்முடைய வாழ்க்கையிலும் நிதர்சனத்திலும் அது அமைந்திருக்கு. அந்த அடிப்படையிலான இந்த படத்தை நாம் பார்க்க வேண்டும். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த ஒரு வார்த்தை மகிழ்ச்சி துன்பமாக்கும் வருகின்றார்கள். ஒரு பத்திரிகையாளர் மக்களுக்கு நேரம் கிடைக்கும் போது வாய்ப்பு கிடைக்கும் போது சொல்ல வேண்டியது கடமை, சொல்லிவிட்டேன். ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளால் போதும் உங்கள் விருப்பம். நன்றி, வணக்கம். இது திருடி அல்ல, ஒரிஜினலாக யோசித்து ரொம்ப கஷ்டப்பட்டு கதை எழுதுறதுலையும் சரி, கற்பனையிலையும் சரி, காசு சேர்த்து படம் எடுத்ததுலையும் சரி, எல்லா யூனிட்டுகளையும் ஒன்றாக்கி ஒற்றுமையோடு பல சிரமங்கள், சோதனைகள், வேதனைகள் அத்தனை அனுபவித்து கொரோனாவின் கொடுமையை அனுபவித்து இன்றைக்கு ஒரு அற்புதமான படத்தை எதிலிருந்தும் திருடாம திருடின்னு கொடுக்குறாரு. இது ஒரு நல்ல படமாக அமையும். நான் வெளியிருந்து வரும்போது அந்த பேனர் பார்த்தேன், தம்பி பிரிஜன் அது ஒரு டிப்பிக்கலான பேர் இருக்கிறத மனசில் இல்லை, பட் அவர் ஏற்கனவே என் மனசில் பதிந்தவர். அவரை நானும் ஒரு படம் ஆக்ட் பண்ணோம், சியோன் டைரக்டர் பை சியோன் இல்லை, அந்த படத்தில் ஆக்ட் பண்ணும்போது அந்த தம்பியோட நான் ரெண்டு நாள் நைட்டு 12:00 வரைக்கும் அந்த படம் பண்ணோம். அதுக்கு பிறகு ஒரு பிரச்சனைன்றதுக்காக நான் அதில் தலையிட்டு ஒற்றுமை பண்ணுறதுக்காக உங்களால் ஒரு ப்ராஜெக்ட் மூவ் ஆகணுமே தவிர எந்த இடையில வந்துடக்கூடாது. அது பணம் போட்டவங்களுக்கும் தப்பாக போயிடும், இவ்வளோ சிரமப்பட்டு நடிக்கிற உங்களுக்கும் தப்பாக போயிடும். அதனால் ஒன்றா இருங்க, இந்த படத்தை கொண்டு வாங்க அப்படின்னு பாடுபட்டதில் அறிவுரை சொன்னதில் நான். அதில் இன்றைக்கி நான் அந்த மேடையை
வேற மாதிரி ஏதாவது கொண்டு போயிடுவாங்களோன்னு பார்த்தேன். ஆனால் டைரக்டரும் ஹீரோவும் எப்படி பெரிய நாகரிகமாக நடந்துக்கிட்டாங்க தெரியுமா? எந்த பிரச்சனையும் காட்டல, உள்ளுக்குள்ளே இருக்கு அது எனக்கு தெரியும், நான் தான் காம்ப்ரமைஸ் பண்ணேன். ஆனால் காட்டாதீங்க, இந்த படம் ஹீரோவுக்கு ஒரு பெரிய வரவேற்பை தரப்போகுது. ஒரு பெரிய ஹீரோ வரப்போற, நிச்சயம் நீ பெரிய வருங்கால ஹீரோ. டைரக்டர், நீ ஒரு பெரிய டைரக்டர் வர. இன்னும் சில நான் படம் பார்க்கல, ஏன்னா இனிமேல் தான் பார்க்க போகிறோம். முன்னால் ட்ரெய்லர் பார்த்துருந்தா கூட நம்ம யோசனையை சொல்லலாம். அது இல்லாமல் பேச வாழ்த்தை வச்சுட்டு, இப்போ வாழ்த்து தான், இந்த படம் நல்லா ஓடணும், பெருசாக வரணும். ஏன்னா எல்லாம் தெரியும், நான் சின்ன ப்ரொடியூசர், பெரிய ஆளாக வரணும், போட்ட படம் திரும்பி வரணும், எடுத்த படம் மக்கள் மனதில் பதியணும், அவர் வெற்றி பெற்றால் இன்னும் 100 படம் உருவாகும் என்ற ஒரே கருத்தின் அடிப்படையில் தான் உடல் நலம் 2 மாதமாக கெட்டு இன்னைக்கு 2 நிகழ்ச்சியை தான் கலந்துக்கிட்டேன். இது 3வது நிகழ்ச்சி. தம்பி சக்தி சிதம்பரம் வம்பு பண்ணி கூப்பிட்டார், சார் நீங்கள் தான் இடையில 2 பேரும் ஒற்றுமை பண்ணி பண்ணுங்க, அதனால் நீங்கள் வரணும்னு டைரக்டர் விரும்புகிறாரு அப்படின்னாரு. இங்கே வந்து பேசி 2 பேரும் இந்த படம் 4 17 போய் மக்களின் மனதில் நின்று, அதுக்கு நீங்கள் தான் காரணம். மக்களின் மனதில் கொண்டு சேர்ப்பது என்னுடைய அன்பு சகோதரர்களாகிய ஊடக நண்பர்கள், பத்திரிகையாளர், நீங்கள் நிச்சயம் பண்ணுவீங்க. சின்ன படத்துக்கு நல்ல உற்சாகம் பண்ணுறீங்க, அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஆகவே இந்த படம் வெற்றி பெற்றால், இப்போ பாருங்கள், முதல்ல ஒரு தம்பியுடைய படம், அது யார், ரங்கநாதன், பிரதீப் ரங்கநாதன், அந்த பையன் கோமாளி படம் டைரக்டரு, ஹீரோ துணிச்சலாக நடிக்கிறான், படம் ஓன்னு வந்துடுச்சு, பெரிய ஹீரோக்கள்லாம் தாண்டிடுச்சு, ஜெயிஷ்டா. இப்போ டாடான்னு ஒரு படம், யாரோ வந்தவாசி எம்எல்ஏ அம்பேத்கர் ப்ரொடியூசர், அது ஒரு பஞ்சாயத்து என்னுடைய விநியோக சங்கத்தில் பண்ணி, அந்த ப்ரொடியூசர் நீட்டாக எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணி பிரச்சனையே இல்லாமல் படத்தை ரிலீஸ் பண்ணார். பார்த்தா ஆரம்பத்தை சுமாராக இருந்தது, அதுக்கப்புறம் நல்லா போய் லாபம், படம் லாபம், டாடா நல்லா போச்சு. அதனால் எந்த படம் ஓடும் எந்த படம் ஓடாதுன்னு தெரியல. பாருங்கள், நாங்கள் பக்கா சூரன்னு எதிர்பார்த்தேன், பெருசாக எதிர்பார்த்தேன். ஏன்னா அந்த மோகன்ஜி, நீ பழையவண்ணார் பட்டு நடிச்சியா? அப்படியா, படம் பார்க்கல நான். அவன் அந்த 2 படம் நான் பார்த்தா நல்லா பண்ணியிருந்தான், 3வது படம் அதை விட பெருசாக தான் இருந்தது. ஆனால் ஏதோ ஒரு விஷயம் பெண்கள் உள்ளே வராமல் கொஞ்சம் பண்ணிடுச்சு. முதல் வாரம் பார்த்தீங்கன்னா 50% லாஸ் வரும்னு முடிவு பண்ணிட்டோம். படம் போச்சு, பாவம் புது பிள்ளை, துணிச்சலாக ப்ரொடியூசராக டைரக்டராக வந்தான் மோகன்ஜி. முதல் வாரம் 50% லாஸ், ஆனால் செகண்ட் வாரம் பிடிச்சது சார். செகண்ட் வீக்கு முதல் வாரத்தை விட கலெக்ஷன் கூடுச்சு, அப்போ லாஸ் 25% வந்தது. தேர்ட் வீக் அதில் பாதி வந்தது. 4th week 80 theaters ஓடுச்சு இந்த போன வாரம். இப்போ என்ன போகுதுன்னு தெரியல, எனக்கு தெரியாது. ஏன்னா 25வது நாள் அது ஒரு மகிழ்ச்சி விழா, வெற்றி விழா கொண்டாடி எங்களுக்கு எல்லாரும் ஷீல்டு கொடுத்தாங்க. அந்த ப்ரொடியூசர் கௌதமன், தம்பி டைரக்டர் அண்ட் ப்ரொடியூசர் மோகன்ஜி மகிழ்ச்சியாக இருந்தாங்க. அதான் எனக்கு வேணும். போட்ட பணம் திரும்பி வந்தால் போதும் சார், என் சின்ன ப்ரொடியூசருக்கு, அவன் திரும்பி படத்தில் தான் அதை போடுவான், அவன் வேற கொண்டு போய் பங்களா கார் வாங்கறது இல்லை. அதனால எனக்கு சின்ன ப்ரொடியூசர் ஜெயிக்கும், அவங்க ஜெயிச்சாக்கா படம் ஆரம்பிப்பான், படம் ஆரம்பிச்சா தொழிலாளிக்கு வேலை, புது புது டெக்னீஷியன், புது புது ஆர்டிஸ்ட் வருவாங்க. அதனால நான் சின்ன ப்ரொடியூசரை ஆதரிக்கிறேன். இதுல தம்பி ஹீரோ, விட்டு கொடுப்பவர்கள் கெட்டு போனதில்லை, நான் பண்ணி கரெக்ட் பண்றேன். ஆனால் சில விஷயத்த நீங்கள் விட்டு கொடுத்துருக்கீங்க, அதனால் நீங்கள் நல்லா வருவீங்க. கெட்டு போன வார்த்தை கூட நான் பயன்படுத்த மாட்டேன், நீங்கள் நல்லா வருவீங்க, நீங்கள் ஒரு நிரந்தர ஹீரோ. அது ஞாபகம் வச்சுங்க, ப்ரொடியூசருக்கு உதவி பண்ணுங்க. டைரக்டர் சார், இந்த மாதிரி ஹீரோக்கள் விட்டுறாதீங்க. இன்ன இந்த மேட்ரு இதோட முடிஞ்சிடணும், நான் வந்தால் அங்கே ஒற்றுமை தான் இருக்கணும், பிளவுபடுத்தி பார்த்து எனக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா இந்த மேடையில் 2 வில்லங்க இருக்குது,
இப்போ எப்படி தேடினான்னு தெரில. அந்த சக்தி சிதம்பரம், கே ராஜன்ற ஒரு வில்லங்கம், முக்தார் என்ற ஒரு வில்லங்கம், ரெண்டு வில்லங்கத்திலும் மேடையில் உட்காரு சார். பட் இப்போ நான் வந்து அதிகமாக உடல் நலம் இல்லாதால மற்ற எதையும் டச் பண்ண வேண்டாம், நல்லா போட்டேன், எல்லாமே நல்லா போட்டேன்னு அவர் பழக்கம் கொஞ்சம் பாலிட்டிக்ஸை டச் பண்ணி அப்புறம் அந்த கதைக்கு வந்துடுவார். அது அவர் பழக்கம். ஒரு நாள் அப்படி தான் அவரை நான் ஒன்று செய்யும்போது தான் அங்கேருந்து ஒரு குரல் வந்து அது ஒரு கலவரமாகி அது அன்னைக்கு ரெண்டாவது நிகழ்ச்சி. இன்றைக்கி நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்தோம், நல்லாயிருக்கும். எல்லாமே நல்ல மனசோடு தான், எது யாரும் கெட்டு போகணுன்ற எண்ணத்தோடு இப்படி விழாவில் வர்றதில்லை. இன்னொன்றை நான் பாராட்டுகிறேன், தம்பி சின்ன ப்ரொடியூசர் இப்படி தான் விழா நடத்தணும். இந்த மாலை வாங்கி ராஜஸ்தான் சால்வை வாங்கி அதுக்கு ஒரு 5000-10000 செலவு பண்ணி பாருங்கள், நீட்டாக பேரை கூப்பிட்டீங்க வந்தீங்க மகிழ்ச்சியாக வாழ்த்தணும். இந்த செலவெல்லாம் வச்சுக்காதீங்க, போட்டால் பணம் போட்டால் திருப்பி எடுக்க முடியல. அதுவும் சில டைரக்டர்ஸ் ஐயோ ப்ரொடியூசரோட பணத்தை வாரி வாரி பொண்டாட்டி தாலி முதல் கொண்டு வைக்க வைக்கிறான். சிலர் சில டைரக்டராலேயே ப்ரொடியூசர் அழிஞ்சு போகிறான். அதனால் அப்படிலாம் இருக்காதிங்க, ப்ரொடியூசர் வாழ வைங்க. அப்படி வாழ வச்சா அந்த டைரக்டர்களும் வாழ்வார்கள். நல்லா வாங்க, எல்லாரும் நல்லா வாங்க. சினிமா செழிப்பாக இருந்தால் எல்லாரும் மக்கள் மகிழ்ச்சி, தொழிலாளர்கள் மகிழ்ச்சி. அதனால தான் அந்த D3 ஒரு அற்புதமாக ஒரு கதை சின்னதாக சொன்னார், ரொம்ப பிடிச்சிருந்தது, ரொம்ப பிடிச்சிருந்த ஹீரோடைய அமைப்பு ரொம்ப அற்புதமாக இருக்குது. அதனால் நீங்கள் தான் எனக்கு, நான் வந்து இதுவரைக்கும் நான் பத்திரிகையாளரையோ நான் அதிகமாக பாராட்டி வேண்டுகொள்ள விட்டதில்ல, உங்களுக்கு தெரியும். ஏன்னா நான் உங்களோட ஒருத்தன், உங்கள் அண்ணன் மாதிரி. இதை கொஞ்சம் நல்லா எழுதுங்க, நல்லா பண்ணுங்க, நல்லா பண்ணுவீங்க. இது மக்கள் மனசு சேர்த்துட்டு இந்த படம் ஒரு 4 வாரம் ஓடிச்சுன்னா அதுக்கு நீங்கள் காரணம். டைரக்டாக ஹீரோலாம் இருக்கட்டும், இதை மனம் நிறைந்து எழுதி வாழ்த்து எழுதுறீங்க இல்லையா, அது நீங்கள் காரணம். அதுக்கு நான் அப்புறம் வெற்றி விழாவில் உங்களெல்லாம் கூப்பிட்டு நான் ஒரு வாழ்த்து செய்தி சொல்கிறேன், அந்த உறுதியை நான் தர்றேன். ஒரு சிறப்பு நிகழ்ச்சியாக வைக்கணும்னா இந்த படம் 4 வாரம் எப்படி மோகன்ஜி படம் இன்னைக்கு 4வது வாரம் ஓடுதோ அதை போல் இந்த படம் 4வது வாரம் ஓடுச்சுன்னா டைரக்டர் ஒரு பெரிய டைரக்டர், ஹீரோ ஒரு பெரிய ஹீரோ, வில்லன் ஒரு ஹீரோ, எல்லா ப்ரொடியூசரும் இங்கே வந்து முச்சிக்குவான். அப்புறம் இவங்க சின்ன ப்ரொடியூசர் கிடைக்க மாட்டாங்க, பெரிய ப்ரொடியூசரு பெரிய டைரக்டர் அள்ளின்னு போயிடுவானுங்க, அவனுங்க ஆரம்பத்தில் சிரமப்பட மாட்டானுங்க. இப்படி ஏதாவது ரிஸ்க் எடுத்து ஒரு ஹீரோ உருவாக்குனா அங்கேருந்து கழுகு காத்துக்கிட்டு இருக்கும், அவனை அப்படியே தூக்கிட்டு போய் 100 கோடி 150 கோடி அப்புறம் தெலுங்குலேருந்து வருவானுங்க, 100 கோடி 150 கோடி ஆக்குறதுக்கு எல்லாம் அங்கே இருக்கிறான் ஒருத்தன் அந்த ஹீரோக்களை விட்டுட்டு. அப்படி தமிழ்நாடு மாறி 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 போயிட்டுருக்கு. ஆனால் தமிழன் வாழ வேண்டும், தமிழகத்தில் கலை சிறந்து விளங்க வேண்டும், நாம் எல்லோரும் அதுக்கு ஒத்துழைப்பாக இருக்க வேண்டும். பத்திரிகை சகோதரர்களே, உங்களை நான் வாழ்த்துகிறேன், உங்கள் வாழ்விலும் மகிழ்ச்சியும் ஒளியும் நிரம்ப வேண்டும். இந்த திரைப்பட குழுவினர், இயக்குனர், கேமராமேன், எடிட்டர், மியூசிக் டைரக்டர், ஹீரோக்கள், நடிகர்கள் கலந்து கொண்ட அத்தனை பேரும், இந்த வெற்றிக்கு துணையாக இருந்த அத்தனை பேரும் வாழ்த்தி இது ஒரு மிகப்பெரிய நல்ல படமாக அமைய வேண்டும், நானும் துணை இருப்பேன் என சொல்லி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். ஊடக நண்பர்கள், பத்திரிகை நண்பர்கள், முக்தார் சார், ராஜன் சார், இயக்குனர், நடிச்ச நடிகர்கள், நடிகைகள் எல்லாருக்கும் வணக்கம். D3 ரொம்ப நாள் எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு படம், மனசுக்கு ரொம்ப க்ளோஸான படம். ஏன்னா பழையவண்ணர் பட்ட ரிலீஸ் ஆகி 2016, இப்போ மாண்புமிகு முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மா இறந்துட்டாங்க, அப்போ தான் ரிலீஸ் ஆச்சு. அதுக்கு 2 நாள் கழிச்சு, அதுக்கப்புறம் நீண்ட நாள் இடைவேளைக்கு அப்புறம் ரொம்ப நாள் ஒரு போலீஸ் கதை பண்ணணும்னு. ஏன்னா எங்கள் அப்பாவும் போலீஸ் டிபார்ட்மெண்ட் சப் இன்ஸ்பெக்டர் ரிட்டையர்டு, அம்மாவும் ஃபேமிலி போலீஸ் தான். ஸோ ஒரு நல்ல ஒரு காப் ஸ்டோரி பண்ணணும், மனசில் எல்லா ஹீரோக்கும் ஒரு ஆசை இருக்கும், எப்படா போலீஸாக நடிக்கலாம், போலீஸஸ் போட்டால் ஃபிட்டாக இருக்கணும், யாரும் பார்த்தா சிரிச்சிடக்கூடாது, பரவாயில்லப்பா நல்லா நடிச்சிருக்கேன், ஓகே குட், ஒரு அட்டம் பண்ணலாம் ஒரு ஆசை இருந்துச்சு. பட் அதுக்கான கதைகள் நம்மளை தேடி போலீஸாக எதுவும் வரல. ஸோ அப்போ தான் பாலாஜி பிரதர் வந்து எங்கிட்ட சொன்னார், ஒரு கதை இருக்குது. ஸோ அவர் வந்த சூழ்நிலையும் எல்லா இயக்குனருக்கும் ஒரு விஷயங்கள் நடக்கும், ஒரு பேக் ஸ்டோரி இருக்கும், ஒரு கஷ்டங்கள் இருக்கும். அந்த கஷ்டத்தில் ஒரு பிரச்சனையில் வந்து ஒரு விஷயம் சொன்னார், எங்கிட்ட வில்லனாக நடிக்கிற அந்த படத்துக்கு எனக்கு ஆக்சுவலாக கேட்டிருந்த நெகட்டிவாக, ஒரு சூழ்நிலை காரணமாக ஒரு நல்ல விஷயம், அது என்னோடய நேரம் நல்லா இருந்துச்சா அது எப்படின்னு தெரியல,
அந்த ஹீரோவாக நான் மாறினேன் இந்த கதையோட நாயகன் விக்ரமா. ஸோ படம் வந்து ஷூட் பண்ணோம், ஒரு குற்றாலம் திருநெல்வேலி அந்த மாதிரி ஒரு இதில் தேனி சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்தில் ஒரு நாள் நடக்கிற ஒரு கதை, வித்தியாசமான ஒரு கதை. இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் போலீஸ் கதைகள் வந்திருக்கும், மாசான ஹீரோஸ் எல்லாம் நடிச்சிருக்காங்க, நிறைய பெரிய ஹீரோஸ் தான் பண்ணியிருக்காங்க. புதுசாக வரவங்களும் ஜெயிக்க துடிக்கிற ஒரு ஹீரோவாக இருந்துட்டு ஒரு நல்ல கதையை எடுத்து ரிஸ்க்காக போலீஸாக நடிக்கிறதுன்ற கொஞ்சம் டஃப்பான விஷயந்தான், யாரும் நம்மளை பார்த்து சிரிச்சிடக்கூடாது, பாரம் அதிகமாக இருந்துச்சு. அப்போது டைரக்டர் சொன்னார், இல்லை கரெக்டாக இருக்கும் நீங்கள் பண்ணுங்கள். ஸோ எல்லா அவுட்லைனும் அவர் கொடுத்தது தான். ஸோ டைரக்டராக அவர் மனசில் என்ன கதை வச்சுருந்தாரோ அது அப்படியே முடிஞ்ச அளவுக்கு ஒரு கதாநாயகனாக ஒரு ஆர்டிஸ்ட்டாக கொண்டு வரந்தால் தான் ஒரு டைரக்டர் ஜெயிக்க முடியுன்றது தான் ஒரு விஷயமே ஸ்க்ரீன் பிளேவும். ஸ்க்ரீன் பிளேவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆக்சுவலாக, ஒவ்வொரு நைட்டில் நடக்கிற ஒரு கதை. ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி தான் ஒரு வித்தியாசமான ஒரு பாயிண்ட், இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் யாரும் முயற்சி பண்ணலை. அதை படம் பார்க்கும்போது உங்களுக்கு ப்ரெஷோவில் நிச்சயமாக தெரியும், அது சினிமாவுக்கு ஒரு புதுசாக இருக்கும் அந்த கதை. என்றைக்குமே சில பெரிய படங்களுக்கு பப்ளிசிட்டி நிச்சயமாக தேவையில்லை, ஏன்னா ஒரு ஹீரோ ஹீரோயின் வந்தாலே அவங்க ஃபோட்டோ போட்டாலே வியாபாரம் வரும், சேட்டலைட் போயிடும், ஓடிடி போயிடும். இன்றைக்கி எல்லாமே மாறி போச்சு, தியேட்டருக்கு வந்தால் தான் ஓடிடி, ஓடிடிக்கு ரிலீஸ் ஆகிற ஒரு ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு அதுவும் இல்லை. போட்டவங்க பணத்தை எப்படி எடுக்க முடியும்னா எங்களை மாதிரி ஒரு புது டீம் வந்து படத்தை இப்படியே குவி குவி நல்லா இருக்கு நீங்கள் பாருங்கள். ஸோ ப்ரெஸ்ஸில் நம்ம இவர் சொன்ன மாதிரி தான், நம்ம யார் ராட்சசன் சார் அவர் நடித்தவர் சொன்னவர் தான், அவர் பேர் டெக்னிக்கலிக்காவில், அவர் என்ன சொன்னார்னா உங்களை மீறி எதுவுமே இல்லை, நீங்கள் இல்லாமல் நாங்கள் இல்லவே கிடையாது. இவ்வளோ தூரம் என்னை ட்ராவல் பண்ணி ஒரு 20 வருஷமாக நீங்கள் எழுதி கொண்டு வந்திருக்கீங்க, எல்லா வித சப்போர்ட்டும் கொடுத்துருக்கீங்க, அதே மாதிரி ஒரு நல்ல படத்தை இன்றைக்குமே ப்ரெஸ் நீங்கள் விட்டதே கிடையாது. இன்றைக்கி நீங்கள் இந்த படம் பார்த்துட்டு படத்தில் நாங்கள் ஓவர் டூவாக நான் எதுவுமே சொல்லலை, நிச்சயமாக அந்த படம் வந்து உங்களுக்கு பிடிச்ச ஒரு படமாக, தரமான ஒரு நல்ல குவாலிட்டி படமாக இருக்கும், அதுக்காக நாங்கள் டீமாக உழைச்சிருக்கோம். நிச்சயமாக நீங்கள் எழுதக்கூடிய ஒன்று ரெண்டு வார்த்தைகள்லாம் ஆடியன்ஸை நாங்கள் மண்டேலேருந்து எங்களுக்கு புல் பண்ணோம் கண்டிப்பாக ஒரு வாரம், ஏன்னா மவுத் பப்ளிசிட்டி தான் இன்றைக்கி முக்கியமாக இருக்குது. எவ்வளோ பப்ளிசிட்டி பண்ணாலுமே இன்றைக்கி மிஞ்ச மாட்டேங்குது ஆக்சுவலாக, கிணத்துக்குள்ளே ஒரு சின்ன மீனுக்கு ஒரு சின்ன ஃபுட்டு போட்ட மாதிரி தான் இருக்குது. ஸோ நீங்களே எழுதணும், வாய்ப்பு எடுத்ததுக்கு நன்றி, தயவுசெய்து படத்தை சப்போர்ட் பண்ணுங்கள், ஒரு நல்ல தரமான படத்தை சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ண தான் அடுத்தடுத்து என்ன மாதிரி ஹீரோஸ் வர முடியும், இது மாதிரி இயக்குனர் வர முடியும், ப்ரொடியூசர் வர முடியும். ஸோ பீமாஸ்க்கு நன்றி, ஒரு நல்ல படத்தை தயாரிச்சிருக்கீங்க. ஸோ வெள்ளிக்கிழமை பெருசாக வரும்னு எதிர்பார்க்குறேன், பெரிய பெரிய படங்கள் இருக்குது. வாய்ப்பு எடுத்து நன்றி, அன்பேசும், தேங்க்யூ.